Hi friends, welcome to InterviewDOT. In this video, we will talk about 50 qualities of high performance. So, in this particular section, we ownership. So, high performance is value own. They take responsibility. They take action. And the outcomes are good and sari, bad and sari, that own pannuvaanga. Good are the self confidence adhigamaagum, bad are the learning eduthupanga. So they take responsibility. For example, or a pull request arundhaalum sari, or a feature deliver pandradhaalum sari, or a software design pandradhaalum sari, or a project delivery pandradhaalum sari, project drive pandradhaalum sari, ellame vandu avanga own pannuvaanga. Romba adha care panni adha deliver pannuvaanga. Adutha pathina they finish what they have taken. சில பேர்லாம் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டிங்களா ஆல்மோஸ்ட் முடிச்சிட்டேன் 80% முடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீ சே டன் மீன்ஸ் டன் சரிங்களா. திருப்பி அந்த அதுலேருந்து எந்த இஷ்யூ வரக்கூடாது, எந்த கிளாரிஃபிகேஷன் வரக்கூடாது. நீங்கள் எடுத்த விஷயத்தை எண்டு வரைக்கும் முடிச்சுட்டு யாரெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணுமோ, ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும், எல்லாமே முடிச்சுட்டு எதை எடுத்தீங்களோ அதை கடைசி வரைக்கும் போய் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டுக்கு போகணும். சில பேர் வந்து ஜம்ப் பண்ணுவாங்க, ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு திருப்பி அதை பாதிலே விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுத்ததுக்கு போவாங்க. ஸோ ஃபினிஷ் வாட் யூ ஸ்டார்ட். சால்வ் ப்ராப்ளம்ஸ் மூணாவது. ஸோ ஹை பர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுவாங்க, அதை வந்து ஃபோர்காஸ்ட் பண்ணுவாங்க. இது இந்த ப்ராப்ளம் வரப்போகுதுன்னு முன்னாடியே வந்து அதை யோசிப்பாங்க, அதுக்குள்ள சொல்யூஷனை ரெடி பண்ணுவாங்க. தே டோன்ட் வெயிட் ஃபார் அதர்ஸ். அப்புறம் அதை ப்ராப்ளத்தை கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் அதை டேக் சார்ஜ் பண்ணுவாங்க, அதுக்கப்புறமா அதை ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. தே டோன்ட் வெயிட் ஃபார் அதர்ஸ் டு ஃபார் டைரக்ஷன். நான் ஒரு ஹை பர்ஃபார்மர் பார்த்து கேட்டேன், நீங்கள் வந்து உங்களுக்கு எதுங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டேன். அவர் சொன்னார், நான் டெய்லியும் வந்து ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், ஏதோ ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணணும், அது சேலஞ்சிங்காக இருக்கணும், கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னார். ரோல் டசன்ட் மேட்டர், எக்ஸ்பீரியன்ஸ் டசன்ட் மேட்டர், நான் வந்து ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணிகிட்டே இருக்கணும்னு. இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஹை பர்ஃபார்மர் ஐவ் சீன். கடைசி பாயிண்ட் பார்த்தீங்கன்னா பி ரிலையபிள். நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதை செய்யுங்க. இது எப்படி உருவாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அந்த ரிலையபிலிட்டியை கன்சிஸ்டண்ட்டாக நம்ம சொல்கிறத செஞ்சுக்கிட்டே இருந்தானா. ஃபார் எக்ஸாம்பிள், இது ஒர்க் ஆகுதுன்னு சொன்னால் அது ஒர்க் ஆகணும் சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் இப்போ டெலிவரி பண்ண போகிறேன், இன்றைக்கி ஈவினிங்குள்ளே டெலிவரி பண்ணிடுறேன்னு சொன்னால் பண்ணிட்டேன்னா, அந்த கன்சிஸ்டன்சியை நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுனா அந்த ரிலையபிலிட்டி உருவாகும். பீப்புள் வில் ட்ரஸ்ட் யூ. அதுக்கப்புறம் நிறைய பேர் வந்து உங்கள்கிட்ட அணுகுவாங்க, உங்ககிட்ட வந்து வேலையை கொடுப்பாங்க, உங்கள்கிட்ட கேள்விகளும் உங்களுக்கு வந்து நிறைய விஷயங்களை உங்களை கேட்பாங்க சரிங்களா. ஸோ பி ரிலையபிள். இதெல்லாம் தான் பார்த்தீங்கன்னா ஹை பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறாங்க, எடுத்த விஷயத்தை ஓன் பண்ணுறாங்க. உங்களுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லாக நினைக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் யர் சப்போர்ட் அண்ட் ஆல் த பெஸ்ட் ஃபார் யுவர் கேரியர். தேங்க்யூ, பை பாய்.